தமிழ்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு என்னன்னா நவம்பர் ஆறாம் தேதி முப்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட ஒரு லட்சம் மனுஸ்மிருதி புஸ்தகத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு கட்டளை கட்டளையிட்டிருக்கிறாரு அன்பு கட்டளைன்னே சொல்லலாம் என்ன நோக்கத்துக்காக இந்த புத்தகத்தை வெளியிடுறாருன்னா சூத்திரர்களை பற்றியும் பெண்களை பற்றியும் மனுஸ்மிருதியில் எவ்வளோ கொச்சையாக எழுதியிருக்காங்க எவ்வளோ கொச்சையாக அது இடம்பெற்றிருக்கு அந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அதற்காக தான் இந்த ஒரு லட்சம் புஸ்தகத்தை அச்சடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லியிருக்கிறாரு இதன் காரணமாக நவம்பர் மூன்றாம் தேதியும் நான்காம் தேதியும் மாவட்ட லெவலில் உள்ள நிர்வாகிகள் வந்து சென்னையில் புஸ்தகத்தை வாங்கிக்கணும் யாராருக்கு எவ்வளோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோவே நீங்கள் வாங்கி கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்ன அவர் மிக குறிப்பாக இந்த புஸ்தகம் வந்து விலையில்லாமல் நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் மனுஸ்மிருதியில் என்ன எழுதி இருக்கோ அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் எங்களுடைய நோக்கங்கிறதையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு குறிப்பாக அவர் கட்சி நிர்வாகிகளுக்கு இன்னொரு விஷயத்தையும் கூட சொல்லியிருக்கிறாரு கும்பலா போகாம எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தனியாக போய் ஆங்காங்கே பொதுமக்கள் கூடுற இடத்துல நீங்கள் இந்த விஷயத்த கொடுக்கணும் இந்த புக்கை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட அவர் சொல்லியிருக்கிறாரு என்ன காரணத்திற்காக அவர் நவம்பர் ஆறாம் தேதி அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு வந்து நவம்பர் ஆறாம் தேதி தான் காவல்துறை வந்து டேட் கொடுத்துருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தனால காவல்துறை வந்து நவம்பர் ஆறாம் தேதி தேதியை ஒதுக்கி இருக்கிறாங்க அன்னைக்கு மனுஸ்பிருதியை கொண்டு போய் அவர் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லியிருக்கிறாரு மிக குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்எஸ்எஸோட அரசியல் கொள்கை புஸ்தகம் தான் மனுஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட அவர் சொல்றாரு மனுஸ்மிருதியில என்ன எழுதியிருக்கோ அதை தான் ஆர்எஸ்எஸ் பின்பற்றுது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட இந்த ஒரு லட்சம் மனுஸ்மிருதி புஸ்தகத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு வரலாற்று கடமை அப்படிங்கிறத கூட விசிகா நிர்வாகிகள்கிட்ட அவர் சொல்லி இது மட்டும் இல்லாமல் இந்தியாலேயே ஒரு லட்சம் மனுஸ்மிருதி புஸ்தகத்தை வந்து அச்சிட்டு மக்கள் மத்தியில விலை இல்லாமல் கொண்டு போய் கொடுக்கிற ஒரே இயக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொன்ன அவர் இதன் மூலம் மூலமாக மனுஸ்பிருதி வந்து சூத்திரர்களையும் பெண்களையும் எவ்வளோ கொச்சைப்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில் நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு பற்றி மரியாதைக்குரிய எம்பி திருமாவளவன் அவர்கள் பேசுறது இது முதல் முறையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் மாதமே வந்து ஒரு சர்ச்சை எழுந்தது பெண்களை பற்றி தவறாக திருமாவளவன் அவர்கள் பேசிட்டாரு கொச்சையாக பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாஜகவினர் பரப்புரை செஞ்சாங்க ஆனால் அது உண்மை என்னன்னு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் மனு என்ன கோட் பண்ணியிருக்கோ அந்த விஷயத்தை தான் அவர் வெளிப்படுத்தினார் ஆனால் பாஜகவினர் வந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டு திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசிட்டாருன்னு மக்கள் மத்தியில் ஒரு பொய் பிரச்சாரம் செஞ்சாங்க அதனால் அம்பலம் கூட பட்டாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பாஜகவில் உள்ள நடிகை குஷ்பு அவர்கள் வந்து கடலூருக்கே போய் திருமாவளவன் அவர்களை கண்டித்து நான் போராட்டம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கூட சொன்னாங்க காவல்துறை அவங்கள ஆந்தி வேலையே கைது பண்ணிச்சு இந்த விஷயங்கள்லாம் நம்ம அந்த காலகட்டத்தில் பார்த்துருப்போம் இதன் மூலமாக திருமாவளவன் அவர்கள் அமைதியாகிடுவார் அப்படின்னு பாஜகவினர் நினைச்சாங்க ஆனால் அவர் சென்னையிலேயே பொதுக்கூட்டம் போட்டு பிரஸ் கூப்பிட்டு மனுஸ்மிருதியில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாசிச்சே காமிச்சார் நம்ம எல்லாருமே அதை பார்த்துருப்போம் மனுஸ்மிருதியில் அப்படி போட்டிருக்குங்கிற விஷயத்தை தான் நான் சொன்னேன் மற்றபடி பெண்களை பற்றி நான் எந்த விதமாகவும் தப்பாக பேசலை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கூட அவர் கொடுத்தாரு அப்பவும் கூட திருமாவளவனுக்கு ஆதரவாக நிறையா பேர் கருத்து தெரிவிச்சாங்க நீங்கள் திருமாவளவனை கண்டிக்கிறீங்கன்னா அதற்கு முன்பாக நீங்கள் கண்டிக்க வேண்டியது வந்து மனுஸ்மிருதி தான் அதில் தான் எட்டாவது அதிகாரத்தில் பெண்களை பற்றி தப்பு தப்பாக போட்டிருக்கு மனுஸ்மிருதியை விட்டுட்டு அதில் இப்படி போட்டிருக்குன்னு சொன்ன பண்ணால் அவர்களை கண்டிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட நிறையா பேர் எழுப்புனாங்க இதற்கப்புறம் ஆராசா அவர்கள் கூட சமீபத்தில் மனுஸ்பிரிதியில் என்னென்ன போட்டிருக்குங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் அதே பாணியை அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு எந்த விதமாக எதிர்வினையாற்றுனாங்களோ அதே பாணியை தான் கையாண்டாங்க ஆராசா விஷயத்துலேயும் ஆராசா இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு அவதூற பரப்புனாங்க ஆனால் அவரும் கூட தெளிவாக சொன்னார் என்னுடைய கருத்து இதுவல்ல மனுஸ்மிருதியில் இப்படி போட்டிருக்குங்கிற விஷயத்தை தான் நான் தெல்ல தெளிவாக சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தைரியமாகவும் துணிச்சலாகவும் கூட சொன்னார் ஏன்னா உண்மையை சொல்கிறதுக்கு அவர் ஏன் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்குது இப்படி இருக்க சூழலில் தான் நவம்பர் ஆறாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் புஸ்தகத்தை வந்து நாங்கள் அச்சிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அது விலையில்லாமல் கொடுக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்குறாரு இதற்கு பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா திருமாவளவன் அவர்களே நீங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் ஹிந்துக்களையும் ஹிந்து கடவுள்களையும் எவ்வளவோ ஆபாசமாக பேசியிருக்கீங்க அதெல்லாம் நாங்கள் புஸ்தகம் புத்தகமா போட்டு வெளியிட்டா நீங்க பொறுத்துக்குப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கூட அவங்க எழுப்பி இருக்கிறாங்க அதற்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லியிருக்கிறாங்க இதற்கு பதிலளித்த விசிகா தொண்டர்கள் அதாவது சமூக வலைதளத்துல பதிலளித்துள்ள விசிகா தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒன்னும் இல்லாததை சொல்லல அப்படி நீங்க வெளியிடுறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா அதற்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க நவம்பர் ஆறாம் தேதி மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் சொன்னபடி ஒரு லட்சம் புஸ்தகத்தை வெற்றிகரமாக அவரால் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியுமா மனு என்னென்ன கொச்சையா போட்டிருக்குங்கிறத மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணிட முடியுமா இதெல்லாம் நம்ம வருங்காலத்தில் தெரிஞ்சுக்கணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி